இது வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன், ஆக்சுவலாக வந்து நான் மென்டல் ரேல வந்து ரெண்டர் பண்ணுறேன். கேமரா ஒன்ல ரெண்டர் பண்ணி பண்ணோம். ஓகே, நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். கேமரா ஒன் ரெண்டரில் கேமரா ஆர்இசட் கேமரா ஒன், இதான் ட்ராக்கிங் கேமரா. ஸோ அதனால் அதில் வச்சுட்டு நம்ம ரெண்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பேட்ச் ரெண்டர் பண்ணும்போது ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டர் பண்ணும்போது இதில் இந்த ஷேடோ வருது இல்லையா, அதில் இந்த ஷேடோ வரல. ஸோ இதை நான் பேட்ச் ரெண்டர் பண்ணுறேன். ஸோ பேட்ச் ரெண்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ பேட்ச் ரெண்டருக்கு நான் ஜேபெக் கொடுக்குறேன். ஜேபெக் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு தென் இப்போ வந்து இந்த லொக்கேஷனில் போய் சேவ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டர் பேட்ச் ரெண்டர் கொடுத்துடலாம். இப்போ இது ரெண்டர் ஆகட்டும். ஸோ எங்கே சேவ் ஆகுது செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் போய்ட்டு நம்ம அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணோம்னா அங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த டோட்டலாக பிளாக் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம யூஸ் பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஆக்சுவலாக மாயா மென்டல் ரேல தான் சப்போர்ட் ஆகாது. மென்டல் ரேல சப்போர்ட் ஆகாது, ஆக்சுவலாக வந்து இது மாயா சாஃப்ட்வேரில் தான் சப்போர்ட் ஆகும் யூஸ் பேக்ரவுண்ட். நான் ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மென்டல் ரே கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பேக்ரவுண்டுங்கிறது வந்து மாயா சாஃப்ட்வேரோட மெட்டீரியல், அதனால் மாயா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பேட்ச் ரெண்டர் பண்ணலாம். ஸோ சாம்பிளுக்கு இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேட்ச் ரெண்டர் ஆகும், ஏன்னா நம்ம மாயா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணனால ரெண்டரிங் ஸ்பீடு எப்போயுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேட்ச் ரெண்டர். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆயிடுச்சு ரைட். ஸோ இப்போ அந்த லொக்கேஷனில் போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூஸ் பேக்ரவுண்ட் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஷேடோஸ் வரல. ஸோ ஷேடோஸ் வரணுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் ஷேடோஸ் வரல அப்படின்னா, இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட்டோட ஷேடோஸ் நம்ம போனோம்னா யூஸ் ரேட்டியஸ் ஷேடோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மென்டல் ரேல தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதை டிசேபிள் பண்ணிட்டு ரெண்டு டைப் ஆஃப் ஷேடோ இருக்குது, யூஸ் டெப்த் மேப் ஷேடோ இருக்குது. ஸோ யூஸ் டெப்த் மேப் ஷேடோ கொடுத்துட்டு அதோட சாம்பிள் குவாலிட்டி, சாம்பிள் குவாலிட்டி எங்கிறது என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம சாம்பிள் குவாலிட்டி கம்மியாக வச்சு நான் ரெண்டர் பண்ணுறேன். ஸோ கம்பேரிசன்ஸ்க்காக இதை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் கேமரா ஒன் ரெண்டர் கொடுப்போம். ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இதோட சாம்பிள் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது அந்த ஷார்ப்னஸ் வந்து இல்லை. ஸோ அது வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து அதை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். நான் 1024 கொடுத்துட்டு ரெண்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதோடய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். பட் நம்ம எதுக்கு செக் பண்ண தான் போகிறோம். ஸோ ஷேடோஸ் வந்து கரெக்டாக ட்ராக் ஆகிருக்கா, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது கரெக்டாக ட்ராக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறது தான். ஓகே, ஸோ ஷேடோ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இதை பேட்ச் ரெண்டர் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டு ஃப்ரேம் வந்து 202. ஸோ நான் வந்து 202 வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, பை ஒன் ஃப்ரேம் ஒரு ஃப்ரேமாக ரெண்டர் ஆகும். ஸோ இந்த லொக்கேஷனில் ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு இதை சேவ் பண்ணிட்டு பேட்ச் ரெண்டர். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும் ரைட். ஓகே ரெண்டர் ஆகுது. ஸோ சீக்கிரம் ரெண்டர் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த லொக்கேஷன் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஷேடோவோட ரெண்டராது, தெரியுதுங்களா. ஸோ எல்லா பார்ட்டும் ஷேடோவோட ரெண்டராது. ஸோ இது ரெண்டர் கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ரெண்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எஃப் செக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இது மாய இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைலில் போய் செக் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அனிமேஷன் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் அனிமேஷன் கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணால் போதும், அதே கண்டினியூஸாக எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதே கண்டினியூஸாக எடுத்து ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது மெதுவாக தான் லோட் ஆகும், அதுக்கப்புறம் அது ஃபாஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் அனிமேஷன்ஸு. ஓகே, ஸோ இது லோட் ஆகட்டும். இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃப்ரேம்ஸ் வந்து 0 ஃப்ரேம்லேருந்து 204 ஃப்ரேம்ஸ் இருக்கிறது. நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னாலும் அது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் ரைட்டுருந்து லெஃப்ட்டுக்கும் போய்க்கலாம், ஃபார்வேர்ட் பேக்வேர்டு வந்து போய்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எது மூவ் பண்ணாலும் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதே லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து
அதே லொக்கேஷனில் இருக்கும். அதனால் நம்ம ட்ராக் பண்ணும்போது, ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அனிமேட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல வந்து மூவ் ஆகக்கூடாது. அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அதான் மீனிங். ஸோ இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம ட்ராக் பண்ணணும். அதனால் வந்து இந்த மாதிரி ரெண்டர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் எதாவது மூவ் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ட்ராக்கிங் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம ஒரு பிளேன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேனில் நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆண்ட் வந்து நம்ம அனிமேட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பிளேனில் நம்ம அனிமேட் பண்ணால் போதும், இந்த நம்ம கேமராவில் பார்க்கும்போது அந்த கேமராவில் அது ஆக்சுவலாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஷேக்கிங் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அனிமேஷன் ஆர்டிஸ்ட் வந்து இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் அனிமேஷனே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த சீரீஸ் வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேஷன் வந்து பார்க்கலாம்.